ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சோலார் எபிசோட். ஸோ சோலாரை பற்றி ஆல்ரெடி வந்து 4 எபிசோட் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம 5வது எபிசோடில் இருக்கோம். ஸோ 5வது எபிசோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எபிசோடு. நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் 1,00,000 ரூபாய்க்குள்ளே உங்களால் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு ஒரு 4 வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவு போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதில் என்னோடய சோலார் இன்ஸ்டாலேஷன் பின்னாடி பார்க்குறீங்களே, இது வந்து 750 வாட்ஸு ஆஃப் கிரேட் சோலார் சிஸ்டம் ரெட்ரோ. ஓகே, ஸோ இந்த ரெட்ரோ மாடலுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோலார் இன்வெர்ட்டர் தேவையில்லை. உங்களோட நார்மலான யூபிஎஸ் நார்மலான உங்களோட இன்வெர்ட்டர் அண்டு நார்மலான உங்களோட பேட்டரியை வச்சு நீங்கள் இந்த ரெட்ரோஃபிட் பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஆஃப் கிரேட்டில் ஃபுல்லாகவே சோலாருக்கு போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து போன வீடியோ பார்ட் 4 வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் வந்து என்ன மாதிரியான இன்வெர்ட்டர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான கண்ட்ரோலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஐடியாஸும் வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். 1,00,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரியான பேனல்ஸ் வரும், முக்கியமாக பேனல் காஸ்ட் அண்ட் இன்வெர்ட்டர் காஸ்ட்டு. இன்வெர்ட்டரில் எம்பிபிடியை ரிலேட்டட் இன்வெர்ட்டர் போனால் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆகும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு 50,000 பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்ட் 4 வீடியோவில் நான் விளக்கமாக போட்டிருப்பேன். வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னோடய கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 வீடியோஸை நான் கமெண்ட்டில் பின் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து வீடியோஸை செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை போய் நீங்கள் பாருங்கள். ஆனால் எல்லா 4 வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள், அப்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து சோலார், எனக்கு சோலாரை பற்றி ஐடியாவே இல்லைப்பா, நான் வந்து ஐடியா வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, பட் எனக்கு அதை பற்றின டோட்டல் நாலேஜே இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஆன் கிரிட்னுவாங்க, ஆஃப் கிரிட்னுவாங்க, அது வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ரொம்பவும் உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும், எது போகலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன் கிரிட் போங்க, ரொம்ப செலவு கம்மி அப்படின்வாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்திங்கன்னா ஆன் கிரிட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆஃப் கிரிட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஏன் ஆன் கிரிட் போகணும், ஏன் ஆஃப் கிரிட் போகணும், அது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். ஏன் ஆஃப் கிரிட்னா எதுக்கு, யாருக்கு யூஸ் ஆகும், ஆன் கிரிட் வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து பார்ட் பை பார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ச்சி அதனால தான் சொல்கிறேன், எல்லா பார்ட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களுக்கு ஆஃப் கிரிட் தேவையா, ஆன் கிரிட் தேவையா, என்னோடய சஜஷன் இல்லாமல் நீங்களே முடிவு பண்ணலாம். ஸோ அதுக்கான புரிதலை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவே நம்ம க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி என்னோடய செட்டப்பை நான் காமிச்சாச்சு. ஓகே, என்னோடய செட்டப் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 நான் முடிச்சிட்டேன். இதில் எனக்கு தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா ஒரு எம்பிபிடி கண்ட்ரோலர், அது மட்டும் தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. நான் வந்து 60 ஆம்ப்ஸ் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஆஷா கண்ட்ரோலர் போட்டிருந்தேன், அதோட ப்ரைஸும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் எதுக்கும் ரெஃபரன்ஸுக்கு நான் இங்கே காமிக்கிறேன். அண்டு இது வந்து 375 பேனல். ஸோ உங்களுக்கு வந்து 750 வாட்ஸு மோனோ கிறிஸ்டலின். அதனால் இதில் ரெண்டு இருக்குது, மோனோ ஒன்று இருக்குது, பாலி ஒன்று இருக்குது. மோனோ வந்து ஹையர் எஃபிஷியன்சி, உங்களுக்கு குறைச்ச இடத்துலையே ஹையர் எஃபிஷியன்சியில் உங்களுக்கு வந்து பவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் சன்லேருந்து. இதில் பாலின்னு ஒன்று இருக்குது, இதிலேயே பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர் ஷேடோடு இருக்கும், பாலி பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஷேடோடு இருக்கும். உங்களை ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறேன். ஸோ பாலி வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்சி கம்மி, பட் இதோட கம்பேர் பண்ணும்போது அதோடய விலையும் கம்மி. ஓகே, ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாலி தான் யூஸ் பண்ணோம், மோனோ தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றது இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ, நீங்கள் இனிஷியலாக ஒரு 30,000-40,000 போடுறீங்கன்னா பாலி கிடைச்சாலும் பாலியும் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து ஆஃப் கிரிட்டில் பாலி கிறிஸ்டலின் யூஸ் பண்ணி அவர் வந்து ஒரு செட்டப் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஆஃப் கிரிட்டு 1 கிலோவாட்டு ரெட்ரோ மாடல் தான். அதில் அவர் பழைய ஒரு 850 வாட்ஸ் 850 VA இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாரு, பழைய இன்வெர்ட்டரு. ஆனால் டூயல் பேட்டரி யூஸ் பண்ணுறாரு, 2 150Ah பேட்டரி யூஸ் பண்ணுறாரு. அவரோட செட்டப்பை நான் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், வீடியோவை பாருங்கள். அவரோட செட்டப் 1 பை 1 அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போய் சேரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம வீடியோவை காட்டுறாங்க. திவாகர்ஜி வணக்கம். நேற்று பார்ட் 4 சோலார் வீடியோ போட்டிருந்தீங்க, பார்த்தேன், நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், கீழே வந்து ஒரு எக்ஸைடு இன்வெர்ட்டர் இருக்குது. நான் போய் பக்கத்தில் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமரன் 165 AH, ஒவ்வொரு பேட்டரியும் 165 AH பேட்டரி, ரெண்டையும் வந்து பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 330 AH வருதுங்க டோட்டலாக. ஆனால் இன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 850 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் லோடே அது வந்து தாங்கும். 850 வாட்ஸ் 12 வோல்ட் இன்வெர்ட்டர் தான் அது, சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அண்ட் MPPT கண்ட்ரோலருங்க. இது வந்து 50 ஆம்ப்ஸு. இது பக்கத்தில் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட்டில் யூஸ் பண்ணலாம். 50 ஆம்ப்ஸ் வரைக்கும் மொத்தமாக இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டரி வந்து ஃபுல்லி சார்ஜ்ட் அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் வந்து இன்வெர்ட்டருக்கு போகிற இபி லைனை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காமிக்குது மெயின்ஸ் நாட் அவைலபிள், வெல்கம் டு ஸ்மார்ட் அண்ட் வேர்ல்டு. அதோடய வெப்சைட் அட்ரஸ் காமிக்குது, மாடல் நம்பர் காமிக்குது, கெப்பாசிட்டி காமிக்குது. 12 வோல்ட்டில் இருக்கு இப்போது. பேட்ரி வந்து டியூப்லர் பேட்டரி, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்குது. டிஓடி வந்து 20%ல் தான் செட் பண்ணியிருக்கேன். 12.5 வரும்போதே கட் ஆஃப் ஆகிடும், கட் ஆஃப் ஆகி இபிக்கு மாற்றி விட்றோம். இப்போ சோலார் பவர் இருக்குதுன்னு காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 33.4 வோல்ட் வருது, 5.8 ஆம்ப்ஸு. அதை பூஸ்ட் பண்ணி 13.4ல் 12.7 ஆம்ப்ஸாக கொடுக்குது. இப்போ சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து மொட்டை மாடியில் இருக்குது. ஸோ கீழே வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 வாட்ஸ் அந்த அளவுக்கு வந்து இப்போ லோடு ஓடிட்டு இருக்குது, சரிங்களா. இப்போ இன்வெர்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஹோம் யூபிஎஸ் எக்ஸைட் பிராண்டோடது, 1050 VA பியூர் சைன் வேவு எக்ஸைட் பிராண்டோடது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லோடு காமிச்சிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு ஒரு இது வந்து மெயின் வந்து 0, மெயின்ஸ் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆன் அப்படின்னு சொல்லி லைட் எரியுது. பேட்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13 வோல்ட்டில் இருக்குது இப்போது. இது வந்து 12.5 வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இபியில் மாற்றி விட்றோம். பேட்டரி வந்து 12.5 கீழே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா பேட்டரி லைஃப் அதிகம் வரணும் அப்படின்றதுக்காக நான் டிஓடி வந்து அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். 11 கீழே போக போக பார்த்தீங்கன்னா பேட்டரியினுடைய சைக்கிள் லைஃப், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து குறையும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து குறையும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டரி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அமரன் கரண்ட் அப்படின்னு சொல்லி, இது C20 பேட்டரி தான், C10 கிடையாது. 54 மந்த்ஸ் வாரண்டி. இந்த மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இங்கே பாருங்கள், 165 TT 54. 165ங்கிறது ஏஹெச், 165 AH, டால் டியூப்லர், 54 மந்த்ஸ் வாரண்டி மாடலு. இது மாதிரி வந்து ரெண்டு பேட்டரி போட்டிருக்கேன். ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பாசிட்டிவ், இதெல்லாம் பேரலல் கனெக்ஷன் பண்ணி இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் எத்தனை பேனல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. பேனல்ஸ்க்கான MCB நீங்கள் வச்சுருந்த மாதிரி தான். இது வந்து 32 ஆம்ப்ஸ் MCB, DC MCB வந்து 32 ஆம்ப்ஸில் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் காமிக்கிறேன். இதுதான் வந்து சோலார் பேனல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷனு. 335 வாட்ஸு. ஆம்ப்ஸ் பார்த்திங்கன்னா 8.9 ஆம்ப்ஸ் கிடைக்கும். அது வந்து பாலிகிறிஸ்டலைன் பேனல் தான், ப்ளூ பேர்டு பிராண்டு. மேலே காமிக்கிறேன். இப்போ பேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலிகிறிஸ்டலைன் 335 வாட்ஸ், 24 வோல்ட் பேனல். இது பார்த்திங்கன்னா 3 பேனல்ஸ் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த பேரபட் வால் மேலே தான் செகண்டு, இது தேர்டு ஒன். இது மூணையுமே வந்து 3-in-1 கனெக்டர் போட்டு நான் வந்து ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் சன்லைட் வரல, சரிங்களா. இப்போ வந்து மார்னிங் ஒரு 8:30, 8:45 அந்த மாதிரி இருக்குது டைமு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடியாக தான் இருக்குது. சோலாரில் 7.7 கிடைக்குது. அதை பூஸ்ட் பண்ணி 17.2 மாற்றி பேட்டரி கொடுக்குது. 12.9 இருக்குது பேட்டரி, சரிங்களா. சரி, வீடியோ பார்த்தீங்களா. இப்போ வீடியோவில் வந்து நண்பர் 3 பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா 12 வோல்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 12 வோல்ட் சிஸ்டம்லேயே அவர் 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு பேட்டரிஸ் வந்து 2த்தையும் பேரலல் பண்ணியிருக்காரு. அண்ட் 3 பாலிகிறிஸ்டலின் சோலார் பேனல் பேரலல் பண்ணி 1 கிலோவாட்ஸாக எடுத்திருக்காரு. ஸோ
காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு 57 ஆச்சாம். அப்போ இது வந்து 2 இயர்ஸ் முன்னாடி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, 57 ஆச்சு. இப்போ அவர் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, அவர் ஆஃப் கிரிட்டும் யூஸ் பண்ணுறாரு, ஆன் கிரிட்டும் யூஸ் பண்ணுறாரு. டோட்டலி அவர் வந்து ஒரு பேக்கப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, இப்போ டோட்டலாக கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆன் கிரிட் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அப்போ ஆஃப் கிரிட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து அவரே ஃபுல்லாக அவரே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காரு. எல்லாம் அவரே வந்து அமேசான்லேயே வாங்கியிருக்காரு. ஓகே, அண்டு அவர் யூஸ் பண்ண பேனல்ஸ் தெரியும், அந்த பேனல்ஸ் தான் வாங்கணும் அவர் சொல்ல. பட் உங்களுக்கு எது சீப்பர் அண்ட் எஃபிஷியன்சியாக கிடைக்குதோ அந்த பாலி கிறிஸ்டலைன் நீங்கள் வாங்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இதில் மோனோ கிறிஸ்டலைன் போகும்போது 440 வாட்ஸ் தான் வந்து அதிகபட்சம் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து அதிகபட்சம் 800 வாட்ஸை, இப்போ 440னா உங்களுக்கு 880 வாட்ஸை நீங்கள் மோனோ கிறிஸ்டலைன் வாங்கலாம். ஆனால் அதுவுமே வந்து உங்களுக்கு 40,000 ரூபாய் ஆகிடுது. ஸோ நீங்கள் பாலியில் போகும்போது உங்களுக்கு செலவு வந்து ஒரு கம்மி ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் 1 கிலோ வாட்ஸ் நீங்கள் வந்து பாலியும் போகலாம். எஃபிஷியன்சி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒரு 600 வாட்ஸுக்கு நான் லோடு வந்து, நீங்கள் செட்டப் பார்த்துருப்பீங்களா, 600 வாட்ஸுக்கு அதுலேருந்து லோடு போயிட்டுருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபேனு லைட்டு அதுதான் அவர் மேஜராக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் டிவி, ஸோ இது மட்டும்தான் அவர் மேஜராக ஆஃப் கிரேடுக்கு அவர் எடுத்திருக்காரு. 2 பேட்டரி எடுத்திருக்காரு, ரெண்டுமே வந்து C20 பேட்டரி வச்சுருக்காரு, அமேசான் பேட்டரி. அதில் வந்து நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C20ல 150 போகாதீங்க. நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, பழைய பேட்டரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிவிடுங்க, C20 பேட்டரி யூஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது, இப்போ அவர் பேரலல் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணும்போது C10 பேட்டரி யூஸ் பண்ணுங்கள். C10ல எக்ஸைட் பேட்டரி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ C10 எக்ஸைட் பேட்டரி உங்களுக்கு 150 AH கிடைச்சாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் 200 AH வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 200 AH போகும்போது உங்களுக்கு அதிக பேக்கப் கிடைக்கும். 1 கிலோ வாட்ஸை நீங்கள் வந்து 12 வோல்ட் சிஸ்டமில் வந்து நீங்கள் லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, 600-700 வாட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் 1 கிலோ வாட் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். MPPT பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டென் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்மார்ட் டெனில் அவர் 12 வோல்ட் சிஸ்டமும் போட்டுக்கலாம், 24 வோல்ட் சிஸ்டமும் போட்டுக்கலாம். ஸோ அவரோட கண்ட்ரோலர் ஸ்மார்ட் டென், நீங்கள் ஸ்மார்ட் டென் நான் சொல்லியிருப்பேன், MPPTயில் ஸ்மார்ட் டெனாக யூஸ் பண்ணலாம், ஆஷாவும் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு செட்டப்புக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஆஃப் கிரிட்டில் 1 கிலோ வாட்ஸ் வரைக்கும் போடுறதுக்கான செட்டப்புக்கான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சது. இதுமாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் புதுசாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வீடியோ அனுப்புங்க. ஸோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். நிறைய இது மாதிரி புரிதல் ஏற்படுத்துகிற வீடியோனால் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு வீடியோ அனுப்புங்க, நான் வந்து மக்கள்கிட்ட நான் போய் சேர்க்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஓகே, தேங்க்யூ, பை பை.